நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசென்ட் திவ்யா உத்தரவின் பெயரில் ஆபரேஷன் ஸ்மைல் எனப்படும் புன்னகையை தேடி திட்டத்தின் கீழ் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வருகிற 15ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் காணாமல் போன குழந்தைகளை கண்டறியும் பணி மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் பலர் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமையாகி உள்ளது தெரியவந்துள்ளன. இந்த நிலையில் பெற்றோர்கள் பலர் ஆன்லைன் விளையாட்டுகள் மூலம் குழந்தைகள் மனரீதியாக பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக சைல்டு லைன் அமைப்பிற்கு தொடர்ந்து புகார்கள் அளித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று கோத்தகிரி சைல்டு லைன் மாவட்ட தொழிலாளர் துறை, நீலகிரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் காவல்துறை ஆகியவற்றின் சார்பில் கேர்கம்பை அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் கோத்தகிரி புனித மரியன்னை மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு மொபைல் போன் மூலமாக சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அவலங்கள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, குழந்தை திருமணம் மற்றும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உள்ளிட்டவை குறித்து விளக்கி பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.